வந்த வினையும் வருகின்றவள் வினையும் கந்தன் என்று சொல்ல கலங்கிடுமே செந்தில் நகர் சேவகாயன் திருநீர் அணிபோர்க்குமே வவராதே வினை வேல் வேல் முருகாம் வெற்றி வேல் முருகனு கரகரோகரா. புதியோம் நேயர்களுக்கு இனிய காலை வணக்கம். இது உங்கள் ராசிபலன் நிகழ்ச்சி, உங்கள் ஜோதிஷாச்சாரியா ஜோதிஷகலாரத்ன மகேஷயர். ஒருத்தர் நான் நேரில் பார்க்கும்போது சொன்னேன், சார் டெய்லி காலையில் உங்கள் ப்ரோக்ராம் பார்க்குறேன்னா எனக்கு அந்த நாளே ஓடாது சார், யூடியூப்பில் நான் பார்த்துறது உண்டு சார், அதே மாதிரி நீங்கள் ஃபேஸ்புக்கில் போடுறது எல்லா விஷயத்தையும் நான் ஃபாலோ பண்ணுறது உண்டு சார், எனக்கு என்னமோ தெரில ஒரு பாசிட்டிவான வைப்ரேஷன் அப்படின்னு சொல்லுவார். ஒரு வேளை நீங்கள் சரியில்லைன்னு சொன்னால் கூட அதை கேட்டுட்டால் கூட எனக்கு ஒரு திருப்தியாகிடுறது அப்படின்னு சொன்னார். இந்த மாதிரி நிறையா பேருக்கு நம்ம நிகழ்ச்சி வந்து ரொம்ப பிடிச்சிருக்கு, இறைவனுடைய அனுகிரகம் தாங்க. இன்னொருத்தர் சொல்லும்போது, சார் வேல் பூஜை நான் பண்ணுறேன், இந்த வேல் பூஜை பண்ணதுக்கப்புறம் எங்கள் ஃபேமிலியில் நல்ல மாற்றங்கள் ஆச்சு, முருகப்பெருமானுடைய அனுகிரகம் பூர்ணமாக கிடச்சிதுன்னு சொன்னோம். உண்மை அந்த மாதிரி முருகனுடைய அனுகிரகம் கிடச்சாலே போதும். சரி, இன்றைய தினத்தில் நேற்று நம்ம கேட்ட கேள்வி அதற்குண்டான பதில், வல்லப சித்தர் சுந்தரானந்தர் அவருடைய ஜீவ சமாதி எங்கே இருக்குது? மதுரை மீனாட்சியம்மன் கோயிலில் இருக்குது. மதுரை மீனாட்சியம்மன் கோயிலில் சுற்றி வரும்பொழுது அங்கே சுந்தரானந்தர் அப்படிங்கிறவர் ஜீவ சமாதி, அவர் தான் வல்லப சித்தர்னு சொல்லுவார். அவர் வழிபடுறது ரொம்ப விசேஷம். இன்றைய தினத்துக்குண்டான ஆன்மீக கேள்வி என்ன அப்படின்னு பார்த்துட்டோம்னா, 108 சொல்கிறா இல்லையா சுவாமியினுடைய அர்ச்சனை, 108 போற்றிகள், 108 நாமாவளி, இந்த 108 மாலை, 108 அப்படின்னு சுவாமிக்கு எல்லாமே சொல்கிறார். 108 ஏன், எதனால அந்த எண்ணிக்கை வந்தது, இதற்குண்டான பதில்களை கமெண்ட்ஸ் பாக்ஸில் போடுங்க. நாளைக்கு இதற்குண்டான பதில்களை நிகழ்ச்சியில் பார்க்க போகிறோம். சரி, இன்னைக்கு உண்டான ஒரு குட்டி ஸ்டோரி. ஒரு குடும்பம் ரொம்ப வசதி வாய்ப்பு இல்லாமல் ரொம்ப சிரமப்பட்டுருந்தா படிப்புக்கு கூட அந்த குழந்தைக்கு பணம் கிடையாது. அப்போது அவள் வீட்டில் பக்தி நிறையா இருக்குது. அப்போது அந்த குடும்பத்துக்கு ஒரு நண்பர் இருந்தார், அவர் பெரிய பணம் படைத்தவர், வசதி படைத்தவர். ஆனால் அவருக்கு வந்து பெருசாக சுவாமி பக்தியெல்லாம் ஒன்றும் இல்லை, கும்பிடுவார் அவ்வளோதான். எப்போவுமே இவளை கிண்டல் அடிப்பார், நீ தான் சுவாமி இவ்வளோ கும்பிட்றைய, என்னத்தை நடக்குது அப்படின்னு சொல்லி கிண்டல் அடிப்பார். கஷ்டம்தான் உனக்கு ஜாஸ்தியாக இருக்குது அப்படின்னு சொல்லி கிண்டல் அடிச்சுட்டே இருப்பேன். இவாளும் சரி பொருட்படுத்தல, நம்ம பக்திங்கிறது உள்ளே இருக்குது, காசுக்காகவா பக்தி, அதெல்லாம் ஒன்றும் இல்லை. பக்திங்கிறது நம்மளுக்குள்ளே இருக்கக்கூடிய சக்தி. ஒரு சமயம் அந்த ஊரில் ஒரு பெரிய வெள்ளம் வர்றது, இவா இருக்கிற இடத்துக்கு இவாறு இருக்கிறதுக்கு ரொம்ப தூரம், இந்த இடத்த அடிச்சுட்டு போய் அந்த பெரிய பணக்காரனோட வீடு ஒன்றும் இல்லாமல் துன்சமாகிடுது. துன்சமான உடனே இருக்கிறதுக்கு இடம் இல்லை, வீடு ஃபுல்லாக வெள்ளம், என்ன பண்ணுறதுன்னு தெரியல. இந்த நபர் வேகமாக போகிற யார் ஃப்ரெண்டு, எப்படியோ அவளை ரெஸ்கியூ பண்ணணும்னு சொல்லிட்டு எப்படியோ போய் காப்பாற்றி வீட்டுக்கு கூப்பிட்டு வந்து அவள் ஃபேமிலியை இவா வீட்டில் உட்கார வச்சு அவளுக்கு சாப்பாடு போட்டு இவாளும் சாப்பிட்டு அவளை பத்திரமா போகிறது. என்ன வேணும் உங்களுக்கெல்லாம், நீங்கள் மெதையெல்லாம் படுத்திருப்பீங்க எங்கள் வீட்டில், அப்படி இல்லை தரதா இருக்குது நீங்கள் படுத்துக்கிறேன்னு கொண்டோன்னு அழுக வந்துருத்தவருக்கு, தப்பு பண்ணிட்டேன் தப்பு பண்ணிட்டேன். எப்பவுமே கிண்டல் கேள்வி பேசினேன், கிண்டல் கேள்வி பேசலாம் தப்பு கிடையாது, ஆனால் குத்தி பேசினேன். உங்களுக்குள்ளே இருக்கக்கூடிய அந்த தெய்வ பக்தியை நான் இழிவாக பேசினேன், பாரு எனக்கு எப்படி ஆகிடுது, பெரிய பணம் இருக்குன்னு சொன்னால் ஒன்றுமே இல்லையே இப்போ என்கிட்ட. இறைவன் எல்லாம் அப்போ அவர் சொன்னார், கவலைப்படாது, காரணம் இல்லாமல் எதுவுமே இல்லை அப்படின்னு சொன்னார். அப்பத்திலிருந்து அவர் மாறினார், பெரிய பக்திமானார், திருப்பியும் அந்த வீட்டில் இருக்கக்கூடிய விஷயங்கள்லாம் மாற்றினார், வீட்டில் ஹோமங்கள் பண்ணார், அருகில் இருக்கக்கூடிய கோயில் கட்டினார், கும்பாபிஷேகம் பண்ணார், பெரிய பக்திமானாக மாறுறதுக்குண்டான சூழ்நிலையே அந்த ஒரு பிரச்சனை அவர்களுக்குள் கிடைச்சது. அந்த மாதிரி நம்ம லைஃப்பில் எத்தனையோ கஷ்டங்கள் வரும், ஆனாலும் நம்ம கேட்போம், என்னடா இறைவா என்னை இவ்வளோ சிரமப்படுத்துறியேன்னு கேட்போம், ஆனாலும் இந்த பக்தியை விடக்கூடாது. சொல்கிறவா சொல்லட்டும், கேள்வி பண்ணுறவா பண்ணட்டும், நம்ம நம்மளுடைய விடாத எண்ணத்தை அதில் செலுத்துவோம்னு சொல்லி இன்றைய தினத்தில் இந்த குட்டி ஸ்டோரி ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும். சரி, இன்னைக்கு உண்டான நாள் எப்படி இருக்குங்கிறத பார்க்க போகிறோம். 12/9/2020 சார்வரி வருஷம், ஆவணி மாதம், 27 திருநாள் சனிக்கிழமை. இன்றைய நட்சத்திரம் திருவாதிரை, மதியம் 1:33 வரை, பின்பு புனர்பூசம். இன்றைய திதி தசமி, சந்திராஷ்டம நட்சத்திரம், கேட்டை மூலம், கேட்டை விருச்சிகம், மூல நட்சத்திரம் தனுர்ராசி. நல்ல நேரம் காலை 7:45 முதல் 8:45, ராகு காலம் காலை 9:00 முதல் 10:30 வரை, யமகண்டம் மதியம் 1:30 முதல் 3:00 வரை. இன்னைக்கு திருவாதிரை நட்சத்திரம்,
மத்தியானம் வரைக்கும் இருக்கு. அதுக்கப்புறம் புனர்பூச நட்சத்திரம். புனர்பூச நட்சத்திரம் சிறப்பு. திருவாத நட்சத்திரம் ராகு பகவானுடைய நட்சத்திரம், சனிக்கிழமை நாள். ஆக சனீஸ்வரரை வேண்டிக்கிறதும் துர்காம்பாளை வேண்டிக்கிறதுக்கும் விசேஷகரமான நாள். தடங்கள் பிரச்சனைகள் தீரும். நட்சத்திர பிறந்தநாள் கொண்டாடுறவா, தேதி பிறந்தநாள் கொண்டாடுறவாளுக்கு புது யுகம் ராசிபலன் நிகழ்ச்சி சார்பாக வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு நீ 12 ராசிக்கு நீங்க நட்சத்திரம் எப்படி இருக்கு, பலன்கள் எப்படி இருக்குங்கிறத பார்க்க போறோம். மேஷராசி என்பவர்களுக்கு நன்மைகள் உண்டாகும். பண விஷயங்கள்ல கவனம் என்பது தேவை. பண வரவுகள் தேடி வரக்கூடியதாக இருந்திருக்கும். குடும்பத்தில் சின்ன சின்ன பிரச்சனைகள் இருக்க மாறிடும். ஒவ்வொருத்தரும் ஒருத்தர் டிஃப்ரெண்ட் ஆஃப் ஒப்பீனியன், நிறைய விஷயங்கள் பேசுவார். இது தெரியாதுன்னு நினைச்சிட்டு இருக்க விஷயம் தெரிஞ்சுவிடும். அதனால எதையும் ரகசியமா பண்ணாதீங்க. முயற்சி எடுத்த காரியங்கள் வெற்றிகரமாக நடக்கும். அப்பப்போ கால் சம்பந்தமான வழி இருந்துருக்குவா, கவனம் என்பது தேவை. விடாத உழைப்பு வெற்றியை தரக்கூடியதாக இருந்துருக்கும். ரொம்ப நாளாக வாங்கணும்னு நினச்சிருந்த பொருட்களை வாங்கி சந்தோஷப்படக்கூடிய அற்புதமான நாள். சகோதர சகோதரிக்கு உங்களால் முடிஞ்ச உதவிகள் எடுத்து பண்ணுவீர்கள். பல பேருக்கு ஆறுதலாக பேசுவீர்கள். மன நிம்மதி கொண்டு வந்து இன்றைய தினத்தில் அதிர்ஷ்டம் தரக்கூடிய அற்புதமான என் 5 நிறம் சிகப்பு. வழிபாட்டுக்குண்டான தெய்வ மகாலட்சுமி வழிபாடு, வெற்றி வழிபாடு. ரிஷபராசி என்பர்களே, நிறைய செலவாகிறது செலவாகிறதுன்னு நினச்சி வருத்தப்பட்டிருந்தேன். செலவுகள் கம்மியாகவும் கவலைப்படாதீங்க. கோபத்தை அறவே தவிர்த்துக்கிறது நல்லது. சில நேரங்கள் எடுத்தமா கவுத்தமான்னு மற்றவாளை திட்டிடாதீங்க. அப்போதைக்கு அவள் மன கஷ்டப்பட்டது அப்படின்னு சொன்னால் திருப்பி அந்த வார்த்தையை விட்டுவிட்டா திருப்பி எடுக்க முடியாது. இன்றைய தினத்தில் அந்த மாதிரி கவனம் என்பது தேவை. யாராவது உங்களை பற்றி பேசினா என்ன ஏதுன்னு தெரியாமல் சட்டுன்னு கோவப்படுறத தவிர்த்துக்கிறது நல்லது. திடீர்னு அவசரப்பட்டு ஒரு தொழில் பண்ணுறதையும் தவிர்த்துக்கிறது நல்லது. ஏன்னா பண விஷயம் கவனமாக இருக்கணும். இந்த தினத்தில் பார்த்துட்டேன் அப்படின்னு சொன்னால் என்ன தேவை என்ன தேவை இது வாங்கலாமா வாங்க வேண்டாமான்னு பார்த்துட்டு வாங்கி கொள்வது நல்ல பலன்களை கொடுக்கக்கூடியதாக இருந்துருக்கும். வேலை வாய்ப்பு இடமாற்றம் வெற்றியை தரும். இன்றைய தினத்துக்குண்டான அதிர்ஷ்டமான என் 4 நிறம் பிரவுன். வழிபாட்டுக்குண்டான தெய்வம் நரசிம்மர் வழிபாடு, வெற்றி வழிபாடு. மிதுன ராசி அன்பர்களே, லாபங்கள் கிடைக்கிறதுக்குண்டான அற்புதமான நாள். புதிய வியாபாரம் கை கொடுக்கும். சில நேரம் விரயமாயிட்டே சார் அப்படின்னு நினச்சிருந்தவாளுக்கு விரயங்கள் போய் அது பண வரவுகளாக கூடக்கூடிய அற்புதமான. சிறு சிறு பிரயாணங்கள் கை கொடுக்கக்கூடியதாக இருக்கும். மார்க்கெட்டிங் சம்மந்தமாக, எலக்ட்ரிக் எலக்ட்ரானிக் கெமிக்கல் சம்மந்தமான தொழில் உத்தியோகம் பார்த்துட்டு இருக்கிறவளுக்கு அனுகூல்யம் கூடி வரும். வேலை வாய்ப்பில் இருந்த பிரச்சனைகள் மேல் அதிகாரிகள் மூலமாகவும் கூட வேலை செய்கிறவா மூலமாக அந்த ப்ராப்ளங்கள் தீரும். அரசியலில் இருக்கிறவளுக்கு அனுகூல்யம் கூடி வரும். இன்றைய தினத்தில் அதிர்ஷ்டம் தரக்கூடிய அற்புதமான என் 3 நிற மஞ்சள் வழிபாட்டுக்குண்டான தெய்வம் குரு பகவான் வழிபாடு, வெற்றி வழிபாடு. கடகராசி என்பர்களே, போட்டி போட்டு பல காரியத்தை செய்யக்கூடிய அற்புதமான நாள். உங்களுக்குன்னு தனித்துவம், உங்களுக்குன்னு தனிப்பட்ட ஒரு முறையை எடுத்து அதில் செயல்படுவேன். ஒருத்தர் வேண்டாம் சொல்கிறார், ஒருத்தர் சரின்னு சொல்கிறார். ரெண்டு பேர்த்தையும் கெட்டுப்பில் உங்களுக்கு என்ன தோன்றதோ அதுதான் செய்யக்கூடியதாக இருக்கும். மனசில் ஒரு நிம்மதி பெருகி வரக்கூடியதாக இருக்கும். யாரையார் நம்பி அந்த காரியம் பண்ணது முந்தியெல்லாம் பண்ணுவேல், இப்போ அப்படி இல்லை. பார்த்து பார்த்து யோசித்து யோசித்து ஒவ்வொரு காரியத்தை செய்யக்கூடிய அற்புதமான நாளாக இருக்கும். ஒரு புஸ்தகத்தை வாங்கினால் அதை முழுசாக படிக்கணும். முந்தி வாங்கிடுவேல் வச்சிடுவேல், இப்போ பார்த்து தீர்க்கமாக யோசித்து படிக்கிறதுக்கு உண்டான நாளாக இருக்கும். விடாமுயற்சி வெற்றியை தரும். விடாத உழைப்பு சக்ஸஸை தரக்கூடியதாக இருந்திருக்கும். சில பேர்கிட்ட கோவித்து கொள்வது அறவே தவிர்த்துக்கிறது நல்லது. இன்றைய தினத்துக்கு உண்டான அதிர்ஷ்டமான என் 7 நிறம் மஞ்சள். வழிபாட்டுக்குண்டான தெய்வம் அகஸ்தியர் வழிபாடு, விசேஷ வழிபாடு. சிம்மராசி என்பர்களை, விவேகமாக சிந்தித்து பல காரியத்தை செய்யக்கூடியது. உங்களுடைய பேச்சு திறமை பல பேர் கவரக்கூடிய அளவுக்கு இருந்துருக்கும். பட்டிமன்றத்தில் பேசின்னு இருக்குவா, பேச்சுத்துறையில் எடுத்துருந்துட்டு இருக்குவா, மார்க்கெட்டிங் சம்மந்தமான ஃபீல்டில் இருந்துட்டு இருக்குவா, அனுகூல்யத்தை தரக்கூடியதாக இருந்துருக்கும். அதே மாதிரி கஸ்டமர் கேரில் இருந்துட்டு இருக்குவா, பிபிஓவில் ஒர்க் பண்ணிட்டு இருக்கா, ஐடி துறையில் ஒர்க் பண்ணிட்டு இருக்குவா, எலக்ட்ரிக்கல் ஒர்க் பண்ணிட்டு இருக்குவாளுக்கெல்லாம் புதிய கான்ட்ராக்ட் கிடைக்கிறதுக்குனானதாக இருக்கும். வீடு வாங்கிட்டேன், கட்டிட்டேன், அதே மாதிரி விற்பனை பண்ணணும்னு நினச்சிட்டுருக்கேன் சார், நான் வந்து கன்ஸ்ட்ரக்ஷன் சம்மந்தமான ஃபீல்டில் இருக்கேன், எனக்கு அனுகூல்யம் தருமா, 4-5 பேர் வந்து பார்த்துட்டு பார்த்துட்டு போகிறா சார், பார்த்தவா, நிச்சயம் வாங்கி கொள்ளக்கூடியதாக இருக்கும். இன்றைய தினத்தில் அதிர்ஷ்டம் தரக்கூடிய அற்புதமான என் 8 நிறம் கருநீலம். வழிபாட்டுக்குண்டான தெய்வம் விநாயகர் வழிபாடு, அமோக பலன்களை தரும் வழிபாடு. கன்னிராசி என்பர்களே, முயற்சி எடுப்பில் அந்த முயற்சியில் சில சில தடங்கள் வரும். என்ன இப்படி தடங்கள் வருது, நானும் விடாமுயற்சி பண்ணும் காரியம் சக்ஸஸ் ஆகிடும். ஆரம்பத்தில் தடங்கள் எல்லாத்துக்கும் இருக்கிறது தான். விடாமுயற்சி பண்ணும்போது சக்ஸஸ் கூடி வரத்துக்குண்டான அற்புதமாக இருந்துருக்கும். என்னோடய அத்தை இப்படி சொல்கிறா, மாமா இப்படி சொல்கிறா, சொந்த பந்தங்கள் இப்படி சொல்கிறா, எல்லாரும் கிண்டல் கேலி பேசுகிறா சார், பேசிட்டு போட்டோம், ஏன்னா அவள் ஒரு விஷயத்தை செயல்படுத்துகிறா, அதற்கு அவங்க அப்படி தோணுது அவங்களுக்கு.
நீங்க பண்ணக்கூடிய காரியம் உங்களுக்கு எப்படி ஜெயிக்கும் ஜெயிக்காதுன்னு உங்களுக்கு தான் தெரியும். பல பேர் பல வகையில் பேசினாலும் பெருமைக்கு உண்டான ஆளாக மாறுவல் நீங்க. அதற்கு உண்டான வாய்ப்புகள் டிராயிங் மாஸ்டராக இருந்துருக்கோம், ஆர்டிஸ்டாக இருந்துருக்கவா, தங்கம் வெள்ளி சம்பந்தமான வேலைகள் எடுத்து பண்ணுற வாளுக்கு அனுகூல்யம் கூடி வரும், பொலிட்டிக்கலில் இருந்துருக்கிற வாளுக்கு வெற்றிகள் தேடி வரும். இன்றைய தினத்தலுக்கு உண்டான அதிர்ஷ்டமான எண் 8 நிறம் ஊதா. வழிபாட்டுக்குண்டான தெய்வம் பைரவர் வழிபாடு அமோக பலன்களை தரும் அற்புத வழிபாடு. துளாராசி அன்பர்களே, ஒரு காரியத்தை மற்றவங்க பேசும்பொழுது அப்படியே அமைதியாக லிசன் பண்ணுவேன். முந்தி அப்படி இல்லை, டப்பு 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 டப்புன்னு பேசுவேன். இப்போ அப்படி இல்லை, திருப்பியும் நம்ம உண்டான ஸ்பெஷல் குவாலிட்டியே இதுதான், பார்த்தோன்னே ஜட்ஜ்மெண்ட் பண்ணுறது, அந்த மாதிரி யோசித்து செயல்படுவேல் அனுகூல்யத்தை தெரியும். பெரிய பெரிய பொறுப்புகள் இருக்கிறவா யாருக்கேனும் உதவி செய்யணும்னு உதவி செய்வது காசு பணம் ரெண்டாவது சார், நம்மளால் முடிஞ்ச உதவிகள் செய்யணும் அப்படி மனசில் நினச்சிட்டு பண்ணுவேன். கல்யாண விஷயத்துக்காக, வேலை விஷயத்துக்காக, தொழிலுக்காக உங்ககிட்ட ஏதேனும் உதவி கேட்டால் உடனே உதவி செய்யக்கூடியதாக இருக்கும். உங்களுக்கு இருக்கோ இல்லையோ அது ரெண்டாவது, அவளுக்கு பண்ணிடுவோம் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தோடு செயல்படுவேன். பல நேரங்களில் இப்படி உதவி செய்து கெட்ட பேர் வாங்குவேன், இருந்துட்டு போகிறதே நம்மளால் ஏதோ ஒரு நல்ல காரியம் அவ பதுக்கி சந்தோஷப்படுறாளேங்கிற ஒரு சந்தோஷம் உங்களுக்குள்ளே இருக்கும். இன்றைய தினத்துக்குண்டான அதிர்ஷ்டமான என் 2 நிறம் வெண்மை வழிபாட்டுக்குண்டான தெய்வம் பஞ்சமுக ஆஞ்சநேயர் வழிபாடு அமோக பலன்களை தரும் அற்புத வழிபாடு. விருச்சிகராசி அன்பர்களே, ஒரு காரியத்தை பண்ணுறோம் சக்ஸஸ் ஆகிடுது, சில பேர் பார்த்துட்டோன்னா தன் பேரில் தற்பெருமை பண்ணிப்பான், இதாக்கும் அதாக்கும் அப்படியாக்கும் அப்படியா, தப்பே கிடையாது. ஒரு தடவை சரி, ரெண்டு தடவை சரி, மூணாவது தடவை தெரியாமல் இருக்கிற வரைக்கும் நல்லது. தெரிந்து என்னடா இவாளை பற்றியே சொல்லிட்டு இருக்கா, அடுத்த வாழை பற்றி கேட்கறது இல்லையேங்கிற ஒரு எண்ணம் இருக்கக்கூடாது. விருச்சிகராசி அன்பர்களுக்கு கேட்ட நட்சத்திரத்தில் இருக்கிறவனைக்கு புதிய முடிவு வேண்டாம், ஒரு ஒரு நாள் கழிச்சு அனுஷம் விசேஷம் விசாக நட்சத்திரத்துக்கு அருமையாக இருக்கும். இந்த தினத்தில் ரொம்ப வெயிட்டான பொருட்களை தூக்கிறது தவிர்த்துக்கிறது நல்லது. சில பெண்கள் பார்த்துட்டோம்னா வேலை செய்யும் ஆ சுட்டு கொடுத்து ஆ அது பண்ணிவிட்டு இப்படி பண்ணிவிட்டு அழகிடும் வாழ்க்கை. ஆனாலும் அடுத்த முறை பண்ணும்போது கவனம் என்பது தேவை. குழந்தைகளை அடுப்படியில் விடுறது, அவளை இதை கற்றுத்தரணும், இப்போவே கற்றுத்தரணும், அப்போவே கற்றுத்தரணும், அதெல்லாம் தயவு செய்து விட்டுருவோம். நெருப்புனா சூடும் அது சொல்லி கொடுக்கலாம், தப்பு கிடையாது. ஆனால் சின்ன சின்ன வேலைகளை அவளை செய்ய வேண்டாம். இன்றைய தினத்துக்குண்டான அதிர்ஷ்டமான எண் 8 நிறம் கருநீலம். வழிபாட்டுக்குண்டான தெய்வம் மகாலட்சுமி வழிபாடு, வெற்றி வழிபாடு இன்றைய தினம் விருச்சிகராசி அன்பர்கள். தனுராசி நேயர்களே, அன்பும் ஆதரவும் கூடி வரத்துக்குள்ளான் நல்ல நாள். நல்ல மனிதர்களை சந்திப்பேன், மனசு சங்கடமாக இருந்துட்டு அவட்ட ஒரு 10 நிமிஷம் பேசினா போதும் சார், மனசு திருப்தி ஆகிடும். வெல் விஷஸ், நல்ல மனுஷாவா அப்படின்னு சொல்லி எல்லா காரியத்தையும் அவட்ட சொல்லுவேன். சொல்லலாம், தப்பு கிடையாது, எதை சொல்லணுமோ அதை சொல்லணும், எது சொல்லப்படாதோ அதை சொல்லப்படாது. குடும்ப ரகசியத்தை பூரான்னு சொல்கிறத அறவே தவிர்த்துக்கணும். மூல நட்சத்திரத்தில் இருக்கலாம், பூராட நட்சத்திரம் வெற்றி உண்டு, உத்திராட நட்சத்திரம் நினச்ச காரியம் நடக்கும். குழந்தைகளுக்கு தேவையான சில பொருட்கள்லாம் வாங்கி மகிழ்ச்சி அடையக்கூடிய அற்புதமான தினம் இன்றைய தினத்தில். தனுராசி என்பர்கள் இரவு நேர பிரயாணத்தை தவிர்த்துக்கிறது நல்லது, வழுக்கிற இடத்துக்கு போகக்கூடாது. உடம்புல பிபி சுகர் இருக்கும்போது நம்ம நிறைய இனிப்பு சாப்பிட்டா நல்லது. யாரோ சொன்னால் கேட்டேன், அதெல்லாம் உங்களுக்கு ஒன்றும் கிடையாது, சுகரும் கிடையாது, ஒன்றும் கிடையாது அப்படியெல்லாம் சொல்லின்னு இருக்கவா பேச்சை கேட்டு நீங்கள் பாட்டுக்கு சாப்பிட்றாதீங்க, அப்புறம் அவளுக்கு உடம்பு வலிக்காது உங்களுக்கு தான் வலிக்கும். அதனால் கவனமாக இருக்கணும். இன்றைய தினத்துக்குண்டான அதிர்ஷ்டமான என் 6 நிறம் வெண்மை வழிபாட்டுக்குண்டான தெய்வம் ஆஞ்சநேயர் வழிபாடு உன்னத பலன்களை தரும் அற்புத வழிபாடு. மகர ராசி அன்பர்களே, மகிழ்ச்சிகரமான தினம் சார். நான் அதை பார்த்து பண்ணினேன், இதை பார்த்து பண்ணேன், அந்த நிகழ்ச்சியில் வந்து இதை போட்டிருந்தேன், இந்த யூடியூப்ல இதை போட்டிருந்தேன், அதை பார்த்து நான் பண்ணேன், இதை பார்த்து பண்ணேன்னு சொல்லிட்டு தெரியாத எதையும் பண்ணிடப்படாது. இதில் தெரிஞ்சுண்டு பண்ணுறது நல்ல பலன்களை கொடுக்கும். பணம் கொடுக்கும்போது கவனம் என்பது தேவை, தொழிலை நல்லா கற்றுண்டு அதை பண்ணிக்கிறது நல்ல பலன்களை கொடுக்கும். போகிற காரியம் உங்களுக்கு வெற்றி அனுகூல்யத்தை தரும். குழந்தைகள் பரீட்சை ஆன்லைன் சம்மந்தமான இன்டர்வியூ அட்டன் பண்ணவாளுக்கு அனுகூல்யம் வரும். சார் ஒரு காரியத்துக்காக நான் செயல்பட்டிருக்கேன் அதை மட்டும் நம்பின்னு இருக்காதிங்க, 10 வேலைகள் பாலுங்க, நிச்சயம் வெற்றி பெறத்துக்குள்ளானதாக இருந்துருக்கும். படிப்பில் முன்னேற்றம் உண்டு. விளையாட்டு துறைகளில் இருக்கிறவா பயிற்சியை திருப்பி விடாமல் பண்ணணும். ஏதோ குடும்ப சூழ்நிலை சம்பந்தமாக கொஞ்ச நாள் விட்டுட்டேன் அப்படி விடவே வேண்டாம். இந்த தினத்துக்குண்டான அதிர்ஷ்டமான என் 2 நிறம் வெண்மை வழிபாட்டுக்குண்டான தெய்வம் லக்ஷ்மி வழிபாடு வெற்றி வழிபாடு. கும்ப
கும்பராசி என்பர்களே அமோகமான பலன்கள் கிடைக்கும். ஒரு சில காரியங்கள் நடக்கல 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 நடக்கலன்னு வருத்தப்பட்டிருப்பில் இப்போ அந்த காரியங்கள் வெற்றி பெற்றிருக்கும். பல பேர் நம்மளை பார்த்து சாதாரணமாக இட போட்டா இன்னைக்கு பெரிய அளவுக்கு நம்மளை தூக்கி வச்சு பேசுகிறா, இனிமேலும் அப்படி தான் பேச போகிறா அப்படிங்கிற ஒரு எண்ணம் விஷன் தேவை நம்மளுக்குள்ள. ஒரு எதிர்காலத்தை பற்றிய விஷன், இந்த விஷன் இருந்துட்டா போதும் சக்ஸஸ்ஃபுல் கூடி வரும். அதாவது சிறு துரும்பும் பல்குத்தோகுதும். நீங்கள் பார்த்துட்டீங்கன்னா காக்கா குருவி எல்லாம் ஒவ்வொரு கீழே கட்டு இருக்கக்கூடிய ஒவ்வொன்றா எடுத்து கூடு கட்டுறதை நீங்கள் பார்த்துருப்பீங்க. அந்த மாதிரி சிறு சேமிப்பு பெரும் தொகையாக மாறும். இன்றைய தினத்துக்குண்டான அதிர்ஷ்டமான எண் 2 நிறம் வெண்மை. வழிபாட்டுக்குண்டான தெய்வம் மகாலட்சுமி வழிபாடு, வெற்றி வழிபாடு. மீனராசி என்பர்கள் எல்லா காரியங்களும் நம்ம கரெக்டாக பண்ணினோம்னா சந்தோஷம், சரியாக பண்ணலை நம்ம வீண் அடிச்சிட்டோம் நேரம் அப்படின்னா அதை பற்றி வருத்தப்படுது. இனிமேலும் இனி ஒரு நேரம் வீண் அடிக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி செயல்பட்டு வெற்றி பெறுவேன். டெய்லி எடுத்துக்கொண்ட காரியத்தை விடாது உழைச்சாலே உங்களுக்கு பண வரவு கூடி வரும். சில சோர்வான நாட்கள் வரும், அப்போது நல்ல பிரிஸ்காக இருக்க காட்ட ஆட்ட பேசணும். ரொம்ப பிரிஸ்காக இருக்கும் பொழுது சில நேரங்கள் பார்த்துட்டேன்னா நம்ம ரொம்ப அதி உன்னதமான பிரிஸ்காக இருக்கக்கூடிய ஆட்கள்கிட்ட பேசணும். இன்னும் ரொம்ப வேகத்தில் இருக்கும்போது இன்னும் அதி உன்னதமான ஆட்கள்கிட்ட பேசணும். இப்படி அடுத்தது என்ன அடுத்தது என்னங்கிற எண்ணத்தை நோக்கி செயல்பட்டதுனாலே சக்ஸஸ் ஆகிடும். குரு வழிபாடு சிறப்பான வழிபாடு. இன்றைய தினத்தில் இந்த தினத்தில் மீனராசி என்பர்கள் மனசில் ஒன்று நினச்சிட்டு வெளியில் பேசுவேன். இது நம்ம கேரக்டர் கிடையாதே, நம்ம இப்படி கிடையாதே டப்புன்னு பேசிவிடுவோமே, ஏன் இந்த மாதிரி மாறணும்னு நீங்களே சில நேரத்தில் யோசிப்பேன். அதனால் உங்களுடைய குணாதிசயங்களை மற்றவர்களுக்காக மாற்றி கொள்ளாதீர்கள். மீனராசி என்பர்களுக்கு இன்றைய தினத்துக்குண்டான அதிர்ஷ்டமான எண் 2 நிறம் வெண்மை. வழிபாட்டுக்குண்டான தெய்வம் குரு வழிபாடு, வெற்றி வழிபாடு. 12 ராசிகளுக்குண்டான பலாபலன்கள் பார்த்துட்டோம். அடுத்தது ஆன்மீக தகவல். இன்னைக்கு ஆன்மீக தகவல் தாந்திரிக பிராயசத்தை நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்துட்டோம்னா ரொம்ப அற்புதமான விஷயம். அதாவது ஒரு மனிதருக்கு 3 குணங்கள் இருக்குது. முக்குணங்கள் மனிதனுக்கு இருக்குது இல்லையா? அதே போன்று தெய்வ வழிபாட்டிலையும் முக்குணங்கள் இருக்குது. நரசிம்மரில் பார்த்துட்டேன்னா உங்களுக்கு உக்ர நரசிம்மர் இருக்கார். அடுத்தது லக்ஷ்மி நரசிம்மர் இருக்கார், யோக நரசிம்மர் இருக்கார் இல்லையா? நீங்கள் எனக்கு வந்து செல்வங்கள் அதிகரிக்கணும் சார், நான் வந்து நிறைய விஷயத்துக்காக நான் போராடின்ருக்கேன், நான் என்ன பிரார்த்தனை பண்ணலாம்? இன்றைக்கி அதை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். நரசிம்மருடைய படத்தை ஆற்றுல வச்சுக்கலாம், அதாவது லக்ஷ்மி நரசிம்மரை ஆற்றுல வச்சுக்கலாம், அப்படி யோக நரசிம்மரை ஆற்றுல வச்சுக்கலாம். இப்படி வச்சுண்டு அப்படி இல்லைன்னா மகாவிஷ்ணுவுடைய படத்துக்கிட்ட போய் நல்லா பிரார்த்தனை பண்ணி பகவான் நல்லா அனுகிரகம் கொடுன்னு சொல்லி நரசிம்மரை மனசில் வேண்டுண்டு. நான் ரொம்ப சிரமப்பட்டுருக்கேன், எனக்கு நிறைய சுற்றிலும் பார்த்தீங்கன்னா தடங்கள் வருது, அது தகர்த்தெறியணும் அப்படின்னு சொன்னால் ஓம் உக்ர நரசிம்ஹாய நமஹ, உக்ர நரசிம்ஹாய நமஹ, உக்ர நரசிம்ஹாய நமஹ, உக்ர நரசிம்ஹாய நமஹ அப்படிங்கிற மந்திரத்தை 16 முறை சொல்லி பானக நைவேத்தியம் பண்ணி இந்த நைவேத்திய பிரசாதத்தை நீங்கள் ஒரு ருத்ரனி அதே மாதிரி வீட்டில் இருக்கிறவாளுக்கு கொஞ்சம் கொஞ்சம் கொடுத்துருங்க. இப்படி தினம் காலை மாலை 2 வேளை பண்ணுங்க. பானக நைவேத்தியம் பண்ண முடியல அப்படின்னு சொன்னால் ஏழனி நைவேத்தியம் பண்ணால் ஏழனி முடியலன்னா திராட்சை நைவேத்தியம் பண்ணு. அதே மாதிரி எனக்கு செல்வங்கள் நிறையா வரணும் சார், நிறைய தடங்கள் இருக்குது, கொடுத்துட்டோம் காசை திருப்பி வரணும் அப்படின்னு சொல்லும்போது ஓம் லக்ஷ்மி நரசிம்ஹாய நமஹ, லக்ஷ்மி நரசிம்ஹாய நமஹ, லக்ஷ்மி நரசிம்ஹாய நமஹ, லக்ஷ்மி நரசிம்ஹாய நமஹன்னு மனசார அர்ப்பணிக்கணும், அர்ப்பணிக்கணும். இப்படி அர்ப்பணிக்கும் பொழுது நிச்சயமாக அந்த காரியம் நடக்கும். அடுத்தது பார்த்துட்டேன்னா யோக நரசிம்மர் அனுகிரகத்தை கொடுப்பார், ஆசீர்வாதத்தை கொடுப்பார், மனசில் ஒரு திருப்தி சுபீக்ஷத்தை கொடுப்பார். யோக நரசிம்ஹாய நமஹ, யோக நரசிம்ஹாய நமஹ, நித்திய நரசிம்ஹாய நமஹ, நித்திய நரசிம்ஹாய நமஹ அப்படிங்கிறத மனசார வேண்டிக்கணும். 16 முதல் ஜபிச்சுக்கணும், இன்னும் உன்னதமான பலன்களை கொடுக்கும். நரசிம்மருக்கு கல்கண்டு திராட்சை ஏலக்காய் மாலை மாதிரி போடுறது ரொம்ப விசேஷமான பலன்களை கொடுக்கும். பானக நைவேத்தியம் பண்ணுறது நல்லது. இப்படி 2 வேளை டெய்லி அந்த காரிய வெற்றியாக மட்டும் இல்லை, ஒரு மண்டலம் எடுத்துன்னு பண்ணுங்கள், அற்புதமான பலன்களை கொடுக்கும். நரசிம்மருக்கு அவ்வளோ சக்தி இருக்குது, எப்போவுமே ஒரு ஃப்ரீக்குவென்சி இருக்குது. அந்த ஃப்ரீக்குவென்சி வந்து நம்ம செட் பண்ணிட்டால் தான் அதனோடு நம்ம வந்து பிரயாணம் பண்ண முடியும் இல்லையா? இந்த மாதிரி உங்களுக்கு நான் சொல்லக்கூடிய பிராயச்சித்தம் சார், நான் டெய்லி பண்ணிட்டுருக்கேன், தடங்கள் வருது, நம்ம ஜாதகத்தில் இருக்கிற தடங்கள் அது
சார் நான் டெய்லி பண்ணிட்டு இருக்க பண்றேன் ஆனா எனக்கு முழுமையான பலன் மனசார பண்ணனும் இதெல்லாம் நம்மளுடைய பெரியோர்கள் நம்மளுடைய முன்னோர்கள் வழிபட்ட முறைகள் இத நீங்க தொடர்ந்து பண்ணி பாருங்க அற்புதமான பலன் இந்த விஷயம் எனக்காக சொல்லல உங்களுக்காக சொல்றேன் நீங்க பண்ணி பாருங்க விசேஷமான பலன் உண்டு மீண்டும் நாளை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன் ஜோதிஷ ஆச்சாரியர் மகேஷ் வேல்வேல் முருகன் கிரகரோ நன்றி